இப்போ நீங்க கண்ணுல லென்ஸ் வச்சிருக்கீங்களா? ஆமா. எதுக்காக? சும்மா டைம் பாஸ்க்காக. டைம் பாஸ்க்கா? நீங்க ஏன் கோட் போட்டுருக்கீங்க? குளிருது. எனக்கு கண்ணு குளிருது. கண்ணு குளிருது. வாய் வளருது பாரு. ஏ கண்ணுக்கு குளிராதா? கண்ணுக்கு குளிருதா? அதுக்கு பெட்ஷீட் போட்டுருங்க லென்ஸ் போட்டு. ஆமா இவ்வளவு கோபக்காரங்களா இருக்கோம் உங்களை ஏன் வெளியே போடலமா? இது செல்லப்பா கோபம். செல்ல போவோமா? புசுக்கு புசுக்குன்னு போகிறது மோனி. எந்த கேள்வி கேட்டாலும் கோபடி. ஆமா. எந்த ஆங்கிள் பந்து போட்டாலும் அடிச்சு போடுவா. கடல் தண்ணி ஏன் உப்பாக இருக்கிறது? அது கடல் கிட்ட போய் கேட்க வேண்டிய கேள்வி. கடல் பேசுமா? பேசும். உள்ள போய் பாருங்க. இப்போ கடல்ல வந்து சந்தோஷத்துல நீங்க குளிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. நல்லா குளிச்சிட்டு இருக்கீங்க. உங்க பக்கத்துல இன்னொரு குடும்பம் குளிச்சிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த பக்கத்துல இருந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தர் கடல் அலை உள்ள இழுத்துட்டு போயிடுச்சு. நீ வீர உங்களை காப்பாத்தணும். என்ன பண்ணி காப்பாத்துவேன்? நான் காப்பாத்து இந்த ஜோடியோ. ஏன்னா எனக்கே ஸ்விம்மிங் தெரியாது. நான் எப்படி காப்பாத்துவேன்? ஹெல்ப் 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 அந்த மாதிரி. என்னமா ஹெல்ப் 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 தண்ணில விழுந்த ஒருத்தரை காப்பாற்றுவது எப்படி? அப்படி விட்டு அந்த ஆளையே கொண்டு வந்துடும் திருப்பி. நம்ம சாப்பிடுற அரிசி இருக்கு பாத்தியா, நம்ம அந்த அரிசி எப்படி தயார் பண்றாங்கம்மா? அரிசி எப்படி தயார் பண்றாங்க? அது விளையுது இங்க. ஆனா எப்படின்னு கேக்க ஆரம்பத்துல இருந்து தெரியுமா உனக்கு? ஆரம்பத்துல இருந்தா நான் இப்படி நடுவாங்க, அப்புறமா அது வளரும், அப்புறம் அது வயல்ல இப்படி நெல். வாரமா வாரமா அதுதான் தெரியல எனக்கு. ஆனா அது கட்டு பார்த்து எது நான் பாத்திருக்கேனோ அதை நான் சொல்றேன். சரி. அந்த கட்டை வந்து அப்படி இப்படி 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 வச்சிருவாங்க. வச்சு ரொம்ப நாள் கழிச்சுன்னா அது இப்படி இப்படி வரும், வளரும். அதுல இருந்து அப்படி நெல் வரும். இப்படி ட்ரை ஆனா அது கொண்டு போய் வச்சுட்டு நிறைய பேர் இப்படி இப்படி காலால மிதிச்சுட்டா. நான் சொன்னது எங்க வில்லேஜ்ல நான் பார்த்தது. உடனே கண்ணல்ல வெளியில வரக்கூடாது. எந்த ஊர்மா நீங்க? கேரளால குருவாயூர் பக்கத்துல. குருவாயூர் பக்கத்துல. ஸோ அந்த லேடிஸ் எல்லாம் வந்து காலால இப்படி மிதிச்சு மிதிச்சு மிதிச்சுன்னா அந்த அந்த ட்ரை ஆன நெல் எல்லாம் இப்படி கீழே கீழே விழும். அது கொண்டு போய் அப்படி சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு சோறா சாப்பிடுவோம் அது. அது அந்த நெல்லுல இருந்து எடுத்துட்டு அந்த அரிசி இருக்குல்ல, அந்த அரிசி தான் நம்ம மம்மம் சாப்பிடுறது. மம்மம். எஸ். ஏதோ ஏதோ மாடை கட்டி உழுவாங்கன்னு சொன்னீங்களமா, எதுக்கு உழுகுறாங்க? அந்த இடத்துல அப்படி கேப் கேப் விழுறதுக்கு. கேப் விழுறதுக்கு. ஆமா. இப்படி இப்படி பண்ணுவாங்கல்ல. இப்படி 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 கோடு போட்டுட்டே போனா கேப் இல்லையா? அந்த கேப்ல வந்து ரெண்டு நிமிஷம் ஓடிடுவாங்க. என்னமா என்ன ஒரு கண்டுபிடிப்பு! என்ன குருவாயூர் அப்போ அப்போ அந்த கெட்டு எங்க இருந்து வந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, அது நான் சொல்லட்டுமா? ஆமா. அது நெல்ல கொண்டு ஒரு கோணில கட்டி தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுருவாங்க. ஓகே. அப்படியே அது ஒரு ஒரு நாள் அப்படி ரெண்டு நாள் அப்படி கிடக்கும். தண்ணிக்குள்ளே கடந்து முளை விட ஆரம்பிக்கும். சரியா? முளை விட்டு ஆரம்பிச்சு அந்த நெல்லை எடுத்துட்டு வந்து கூடையில வச்சுக்கிட்டு அள்ளி அப்படியே வயல்ல வந்து தூவி விடுவாங்க. அது வந்து நாத்துக்களாக, அது பேர் நாற்று. நாத்தா வரும். அதுல தான் பிரிச்சு பிரிச்சு அதை கெட்டு கட்டி அங்க வந்து தனித்தனியா நடுறோம். ஓகே. இப்ப தெரிஞ்சு போச்சா அரிசி எப்படி வருதுன்னு? நம்ம எவ்வளவு ஈஸியா சாப்பிடுறோம். அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய உழைப்பு இருக்கு. கை தட்டிருக்க இப்போ. சமையல் எப்படிமா பண்ணுவ? நீ நல்லா பண்ணுவியா? ஓகே 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 ஓகே. என்ன நல்லா சமைப்பீங்க? சிக்கன் கறி. சிக்கன் கறி. சிக்கன் ஃப்ரை. சிக்கன் ஃப்ரை. எக் ஆம்லேட். எக் ஆம்லேட். ரசம். ரசம். சுடு தண்ணி. அப்பளம். நூடுல்ஸ். நூடுல்ஸ் செய்ய தெரியுமா? ரசம் எப்படி வைப்பது? ஃபர்ஸ்ட் வெசல். ஃபர்ஸ்ட் வெசல். வெசல். வெசல் அடிக்கலாம். வெசல் வெசல் வெசல். நான் கேட்ட வெசல் வெச்சு பாத்திரம். ஓ பாத்திரம். முதலில் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஃபயர் பண்ணனும். பாத்திரத்தை ஃபயர் பண்ணணுமா? என்ன ஆயில் போடணும்? குக்கிங் ஆயில்.
எனி குக்கிங் ஆயில் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஆயிலுமே ஆயில் கடையில் ஈவன்ட்டாமா ஆயில் கிடைக்கல. ரசமே நீங்க சாப்பிடுறது ரசமே உடைய ரகம் எவ்வளவு திண்டுட்டா என்ன வச்சு நீ சொல்லுமா. ஏதோ ஒரு ஆயில் ஊத்தியாச்சு மஸ்டர்ட் மஸ்டர்டா கடல எண்ணெய் என்ன கறிமா நிறைய ஆங்கில வார்த்தைகள் கத்துக்கலாம் போடுறியா போடுங்க. தண்ணியில முதல்ல புளிஞ்சு போட்டு பாருங்க அது கிலோடி போயிரும். வேற ஒரு தக்காளி எடுத்து கழுவிட்டு நீங்க கட் பண்ணுங்க என்னமா. ஆ சரிதாம்மா ஒரு பொறுமையான salt போடணும். ஆ salt கொஞ்சம் போட்டுக்கிடுங்க. ஓகே. ஓகே அப்புறம் புளி எடுத்து புளி இந்த நீரை கொஞ்சம் கரைச்சி அப்படியே ஊத்தி விடுறோம். ஊத்தியாச்சுமா. ரசம் முடிஞ்சிருச்சு. அது boil ஆகும். ரசம் முடிஞ்சு போச்சு. அது முடிஞ்சு போன ரசம் தயவு செஞ்சு எடுத்து தூர ஊத்திட்டு சாம்பார் தான் ஊத்தி சாப்பிட்டு கிளம்புங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதானே. இது ரசமா அல்லது விஷமா? இருக்க ரசப்பொடி போடணுமா மங்கூர் கத்துறான். ஓ ஆ ஏ ஆமால்ல அது